வந்தேன் தெரியுமா? நமக்கு மத்தியிலே ஒரு கணக்கு தீர்த்ததற்காக வேண்டி என்றாராம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியிலே என்ன கணக்கு தீர்க்கப்படுது? சஹாபாக்கள் எல்லாம் மௌனமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கணக்கு தீர்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். என்ன கணக்கு? 23 ஆண்டு காலம் உங்களோடு நபியாக நான் வாழ்ந்தேனே, வாழ்ந்த காலத்தில் நான் யாரையாவது அடித்திருந்தாலோ, யாருடைய மனசு நோகுமாறு நான் பேசியிருந்தாலோ, திரும்ப இதோ இந்த முகம்மதை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன், உலகத்திலேயே என்னை திரும்ப நீங்கள் அடியுங்கள் என்றார்கள். உலகத்திலேயே என்னை திரும்ப நீங்கள் பேசுங்கள் என்றார்கள், ஏசுங்கள் என்றார்கள். யாருடைய மனசு நோகுமாறு நான் நடந்திருந்தால் அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள் என்றார்கள். எங்கே நபிமொழி? யார் இந்த இறைச்சூரர்? உலக மக்களுக்கெல்லாம் மனித உரிமையை, மனித நேயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தலைவர் மக்களை பார்த்து கணக்கு தீர்க்க வந்தாராம். நபிமொழிகளை பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்ல, இந்த முகமதத்தில் கணக்கு தீர்ப்பவரை தான் இப்பொழுது நான் நேசிக்கிறேன் என்றார்கள். திரும்ப அடிக்க முன்வருவதாலோ, திரும்ப பேச முன்வருவதாலோ யாரையாவது நான் கோபிப்பேன் என்று நினைக்காதீர்கள். அப்படிப்பட்ட மக்களை இந்த நேரத்தில் நான் நேசிக்கிறேன் என்றார்கள். என்ன காரணம்? முசல்லி, மறுமையில்லாம ஒரு மனிதன் இருப்பான், திவான மனிதன். யார் அவன்? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லா இபாதத்தையும் செய்த அந்த மனிதன் மறுமை நாளிலே வந்து நிற்பான். சொர்க்கம்தான் அவனுக்கு கூடி. அந்த நேரத்தில் அவனால் பாதிக்கப்பட்டு மானத்தோடு, உணர்வோடு, உரிமையோடு, எல்லா வகையிலும் அவனுடைய மானத்தோடு விளையாடினானே, அப்படிப்பட்ட அந்த நல்லடியான் தன்னுக்குரிய சொர்க்கத்திற்குரிய இபாரத்தோடு அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இந்த நேரத்தில் ஒரு கணக்கு தீர்க்கப்படும். அந்த கணக்கு தீர்க்கப்பட்ட உடனே யார் சொர்க்கவாசி, யார் நரகவாசி என்று முடிவு செய்யப்படும் என்பானாம். அப்பொழுதுதான் எல்லோரும் வருவார்கள் என்பார்களே. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கௌபாவை விட புனிதமானது அரஃபா உரையில் ஒவ்வொரு ஹாஜிகளும் ஹஜ்ஜுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய சமூகத்தில், தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய உற்றார் உறவினர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை போதித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்த்தீர்களே கௌபா? தவாபு செய்தீர்களே கௌபா? ஒவ்வொரு வக்துடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுவீர்களே கௌபா? அது புனிதமானது. அதே போல புனிதமானது உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய உற்றார் உறவினர்களுடைய மானம், சன்மானம், கௌரவம் புனிதமானது என்றார்கள். அப்படிப்பட்ட புனித பயணத்திற்கு பிறகு செல்கிற ஒவ்வொரு ஹாஜிகளும் எப்படி நடக்க வேண்டும்? சகோதர வாஞ்சையோடு, அடுத்தவருடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய சகோதரனாக, அடுத்தவர்களுடைய உரிமைக்கு பாதுகாக்கக்கூடிய சகோதரனாக, அடுத்தவர்களுடைய உரிமை, அடுத்தவருடைய உணர்வு, அடுத்தவருடைய ரத்தம், அடுத்தவருடைய பொருளாதாரத்திற்கு கேடயமாக திகழ்கின்ற சகோதரனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய மானத்தை இந்த உலகத்தில் எவன் பாதுகாக்கிறானோ அவருடைய மானத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அடியாருடைய சிரமங்களை ஒரு அடியான் போக்கினால் அவன் சிரமங்களை அல்லாஹ் போக்குகிறான். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியானுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். அடியார்களை அல்லாஹ் அந்த அளவுக்கு நேசிக்கிறான், அந்த அளவுக்கு மனித உரிமை உள்ள மார்க்கம் இஸ்லாம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9வது நாள் ஹஜ் முடிந்து தாயகம் திரும்புகிற ஒட்டுமொத்த ஆஜிகளையும் நிறுத்தி வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அன்பார்ந்த சொற்களே, அறியாமையினுடைய விஜயத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்களுடைய அனைத்து வாசல்களையும் நான் அடைத்து விட்டேன் என்றார்கள். எனது காலுக்கடையில் போட்டு நிறுத்திவிட்டேன் என்றார்கள். அரபா உரையில் ஒரு உண்மை மூமின், ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம், ஹஜ்ஜுக்கு சென்று தாயகம் திரும்புகிற ஒரு முஸ்லீமுடைய வாழ்வில் அனாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது, சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு அப்பாற்பட்டவனாக அந்த ஹாஜி இருக்க வேண்டும். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா உரையில் சொல்லும் பொழுது, இன்றைய நாளோடு அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தையும் எனது காலுக்கடியிலே போட்டு மிதித்து விட்டேன் என்றார்கள், ஒழித்து விட்டேன் என்றார்கள். அப்படிப்பட்ட நாள் அரபா உடைய நாள். ஹஜ்ஜுக்கு சென்று தாயகம் திரும்பிய உடனே அனாச்சாரங்கள் ஆரம்பமாகிவிடும். அது என்ன? படிப்பினைக்குரிய ஒரு ஹஜ், படிப்பினைக்குரிய ஒரு ஹஜ். அரசா உரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு வழங்கினார்களோ அவைகளையெல்லாம் படித்து பார்த்து தன்னுடைய வாழ்வில் பேர வேண்டிய ஒரு
அதற்கு நேர் மாறாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் அது வெறுமனே ஊர் சுட்டுகிற பயணம் தானே. அந்த பயணத்தில் என்ன லாபம்? அடுத்த ஆண்டு அஜி செய்கிற வாய்ப்பு எத்தனை பேர்களுக்கு கிடைக்கும் என்றான் அந்த சோழர்களே. ஆயுள் காலத்தை சொல்ல முடியுமா? பொருளாதாரம் குறித்து சொல்ல முடியுமா? பொருளாதாரம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் என்று உத்தரவாதமா? உடல் ஆரோக்கியம் இருந்தால் பொருளாதாரம் உண்டு என்று சொல்ல முடியுமா? எப்பொழுது சுனாமி வரும் என்று தெரியாது, எப்பொழுது பூகம்பம் வரும் என்று தெரியாது, எப்பொழுது கத்ரீனா ரீட்டா போன்ற வெள்ள புயல்கள் ஏற்படும் என்று தெரியாது, எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செல்வந்தன் ஓட்டிலே வந்து நிற்கிறான் என்று தெரியாது. காலம் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதால் கிடைக்கிற வாய்ப்பை, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எந்த அளவுக்கு அற்புதமாக பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் கச்சிதமாக பயன்படுத்தி சொன்னார்கள். அடுத்த ஆண்டு ஹஜ் நமக்கு உத்தரவாதமா இல்லையா என்று தெரியாது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மை மூமியனுடைய வாழ்வில் மூட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, அனாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, அக்கிரமமான காரியங்கள் இருக்கக்கூடாது என்று போதித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு செல்லவர்கள். இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? ஜிஹாத்தில் மிகச்சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? ஜிஹாத்திலே மிகச்சிறந்த ஜிஹாத் ஜிஹாத்துல் அக்பர் எது தெரியுமா? யார் தன்னுடைய நஃப்ஸை எதிர்த்து போராடுகிறானோ, தன்னுடைய மனசாட்சியை, தன்னுடைய மன கட்டுப்பாட்டை அடக்கி ஆள்கிறானோ அவன்தான் ஜிஹாத்திலே மிகப்பெரிய ஜிஹாத்தை செய்தான் என்று மிக நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள். மனோயிப்பை அடக்கி ஆள்பவன் உண்மையான போராளி. அப்படிப்பட்ட ஆஜிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றார்கள் சொல்லப்படுங்கள். மன விருப்பம் போல தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறவன் மூமின் அல்ல, மனக்கட்டுப்பாட்டை அடக்கி ஆளுகிறவன் தான் மூமின். ஜிஹாத்தில் அது மிகப்பெரிய ஜிஹாத். கண்ணால் ஒரு மனிதன் ஒரு செய்தியை பார்க்கிறான் அல்லது உள்ளத்திலே சைத்தான் ஒரு தவறான எண்ணத்தை தூண்டுகிறான் என்றால் உடனடியாக அவரு இல்லை இவரை சைத்தான ரஜீம் என்று சொல்லி அதிலிருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு மனிதன் உள்வாங்க ஆரம்பித்தாலோ, அந்த உணர்வை மென்மேலும் வளர விட்டாலோ, ஒரு தவறான எண்ணம் நமக்கு தோன்றுகிறது, அதை ரசிக்க ஆரம்பித்தால் என்னவாகும்? கைகளும் கால்களும் அதை உண்மைப்படுத்த ஆரம்பிக்கும், நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் வந்தவுடனே அடக்கி ஆள்கிறாரே அவர் மிகப்பெரிய ஒரு போராளி. மனசாட்சி எதிர்கொள்ள வேண்டும், மனோயிச்சையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மனோயிச்சை நம்முடைய மனம் விரும்புகிற ஒவ்வொரு காரண காரியங்களிலும் ஈடுபட்டால் சொர்க்கத்தை இழந்து விடுவோம் என்றார்கள் செல்லவர்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு போராளியாக நீங்கள் இருக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு ஜிஹாத் செய்த மனிதராக நீங்கள் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லவர்கள் குறிப்பிட்டார்கள், மார்க்கத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சாதாரண காரியம் என்று நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அப்படி விட்டுவிடுகிற காரியத்தில் சைத்தான் உங்களை விஞ்சி விடுவான். இது சின்ன காரியம் தானே, பெரிய காரியம் தானே என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நான் சொன்ன ஒவ்வொரு சின்னத்தையும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அதுதான் ஒவ்வொரு ஹாஜிகளும் தன்னுடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். சின்னத்தானது சரளானது, சுபஹானல்லாஹ், எத்தனை எத்தனையோ ஹாஜிகள் தாயகம் திரும்பி கடமையாக்கப்பட்ட ஐந்தால தொழுகையை கூட நிறைவேற்றாத ஹாஜிகள் எத்தனை எத்தனையோ ஹாஜிகள் உண்டு. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். எப்படித்தான் அவர்கள் அப்படி வாழ முடிந்ததோ தெரியவில்லை. மதுபானம் அருந்துகிற ஹாஜி, விபச்சாரம் செய்கிற ஹாஜி, கடமையாக்கப்பட்ட இபாரத்திகளை தூக்கி எறிகின்ற ஹாஜி, அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் தட்டி எழுப்புகின்ற காரண காரியங்களை துணிச்சுறவு செய்கிற ஒரு ஹாஜி, எதற்காக வேண்டி இங்கே வந்தால், இந்த இபாரத்தை எதற்காக வேண்டி செய்தால், சமூகத்தில் உயர் அந்தஸ்து பெறுவதற்கா, மக்கள் மத்தியிலே தனக்கு கிடைக்க வேண்டிய பட்டங்களை கிடைப்பதற்காக வேண்டியா? அல்லாஹுடத்தில் எதுவுமே கிடைக்காது, அல்லாஹுடத்தில் எதுவுமே கிடைக்காது. அவர்களுக்கெல்லாம் அவருடைய இதாயத்திற்கெல்லாம் நாம் எல்லாம் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம் என்ன? இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது அந்த மக்களுக்கெல்லாம். எந்த இடத்தில் எந்த உரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அய்யோ மஅக்கும் மைத்திலக்கும் தீனக்கும் வா அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வா ரதீத்துலக்கும் இஸ்லாம தீனா, அரசானாலில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒன்று திரட்டப்பட்டு நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாரம் என்று சொல்ல வேண்டும். இந்த நாளோடு அய்யோ மஅக்கும் மைத்திலக்கும் தீனக்கும்